ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளோ சேனல். நாம் இன்னைக்கு ஜெங்கின் சர்வரில் ஒரு டிஎன்எஸ் கான்ஃபிக் பண்ணி அதை வந்து HTTPS அதாவது லெட்சன் ஸ்கிரிப்ட் அப்படின்ற SSL கான்ஃபிக் பண்ண போகிறோம். தென் அதை என்ஜினிக்ஸ் மூலிமா பண்ண போகிறோம், சரிங்களா? அதாவது நம்ம நார்மலாக ஒரு ஜெங்கின் சர்வர் வந்து ஒரு AWSலையோ ரன் பண்ணும்போது ஒரு பப்ளிக் ஐபி 8080 அப்படின்ற மாதிரி வரும், சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு SSL போட போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி டைம் வந்து இந்த ஐபி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டொமைன் நேம் வந்து ரிசால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? நமக்கு jkit.tech4all அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டொமைன் நேம் வந்து ரிசால்வ் பண்ண போகிறோம். தென் 8080க்கு பதிலாக பர்மனெண்ட்டாக நம்ம வந்துட்டு HTTPS-க்கே ரீடேட் ஆகிற மாதிரி, அதாவது நான் ஜஸ்ட்டு என்னுடைய ஐபி கொடுத்தாலே எனக்கு ஜெங்கின்ஸ் சர்வர் போகணும், அந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஜெங்கின்ஸில் நிறைய ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தோம், நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதில் வந்து 4th வீடியோ நம்ம இதை வந்து பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜெங்கின்ஸே ஃபஸ்ட்டு ஜாவா ஜெங்கின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி தென் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்துட்டு அமேசானில் வந்துட்டு மும்பை ரீஜனில் ஒரு இன்சன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறேன், Ubuntu 18. ஓகேவா, Ubuntu 18 லான்ச் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, கிரியேட்டர் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெமோ விபி சேர்த்துக்கலாம், எல்லாமே பப்ளிக் தான் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ஓகே 1A பப்ளிக் ஐபி வந்து எனேபிள், ஓகேவா? ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே கொடுக்கல. ஸ்டோரேஜ் 8GB ஸ்டோரேஜ் அண்ட் டேக் எது நான் கொடுக்கல. செக்யூரிட்டி குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னா HTTPS வேணும், ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து நமக்கு 8080 எடுக்க போகிறோம், சரிங்களா? நம்மளுடைய இது ஓகே, ஜெங்கின்ஸோட ஐபி எல்லாமே நான் கொடுத்துட்டேன். லான்ச் கொடுத்துட்டு என்னுடைய கீயை நான் சூஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, ஐபி காப்பி பண்ணுறோம். SSH-I நியூ கீ உபுண்டு மிஷின், அதனால நம்ம உபுண்டு அப்படின்னு அட்டன் கொடுத்து ஐபி கொடுக்கணும். லான்ச் ஆகிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே வந்துருச்சு. ஓகே நம்ம மிஷின் கனெக்ட் பண்ணிட்டோம். தென் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சூடோ ஐபிஎன்எஸ் ரூட் யூசர் லாகின் பண்ணிட்டு ஏபிடி கேட் அப்டேட், நம்ம எந்த AWS எந்த மிஷின் லாகின் பண்ணாலும் நார்மலாகவே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடணும். கரெக்ட் அப்டேட் ஃபஸ்ட்டு அப்டேட் பேக்கேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு இந்த ரெண்டு கமாண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா ஜெங்கின்ஸ் வந்துட்டு ஜாவாவில் தான் எழுதுனது, அது பேசிக் ரன் வந்து ஜாவா இருந்தால் தான் பண்ண முடியும், ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து கொடுக்குறேன், டெபாசிட்டி ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண முடியலன்னு சொல்லுது. நீங்கள் இந்த மாதிரி ஜாவா இன்ஸ்டால் கொடுத்தீங்கனாலே வேற ஒரு நமது ஆரக்கிள் ஜாவா நம்ம இது கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதாவது ஓப்பன் ஜெடிகே. இதோட எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றத வெர்ஷன் கொடுத்தாலே காட்டும், நம்ம அந்த கமாண்டே ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே, அந்த கமாண்டை நான் வந்து இதில் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது தேவையில்லை, நம்ம இது ஓகே. இப்போ நம்ம இது யூஸ் பண்ணல, இந்த இதாக யூஸ் பண்ணியிருக்கிறோம், சரியா? இது யூஸ் பண்ணல, ஓகே. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெங்கின்ஸ்க்கான ரெபாசிட்டி ஆட் பண்ணுறது முதல்ல டப்ளிகேட் கொடுத்து எடுக்கிறோம் ஃபைலை, ஓகே.
அடாயிடுச்சு, ஓகே அப்படின்னு வந்துச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெங்கின்ஸ் ஏரோபாஸ்டி ஆட் பண்ணுறோம், லோக்கல் மிஷினில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ஜெங்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். தென் சாட்பாட், சாட்பாட் வந்துட்டு சாட்பாட் அப்படிங்கிறது லெட்சன் ஸ்கிரிப்டோட இன்னொரு நேம், அதை சாட்பாட் தான் பேசிக் அந்த இது. சாட்பாட்டில் போய் ஸ்டார்ட் பண்ணி மற்றது இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதாவது என்ஜினிக்ஸ் பைத்தான் சாட்பாட் என்ஜினிக்ஸ் இந்த ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான ரெபாசிட்டி வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன் சரிங்களா. ஜெங்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே ஜெங்கின் இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. நமக்கு ஜெங்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சுனாலே நமக்கு பப்ளிக் ஐபியில் இருந்து என்ன எடுக்கலாம், 8080 கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே வரணும். இன்னும் வரவில்லை, இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. இதுக்கடையில் நம்ம வந்து இந்த இந்த என்ட்ரி ஒர்க்கு பார்த்துடலாம், அதாவது இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், சாட்பாட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம கோரெடியில் வந்து என்ட்ரி போடணும் சரிங்களா. கோரெடியில் வந்து நம்ம ஜெங்கின்ஸோட ஐபி வந்து நம்ம என்ட்ரி போடணும் ஓகேவா. அதுக்கு வந்துட்டு நான் என்ட்ரி போட்டு அதுக்கடுத்த ஒர்க்கு தான் உள்ளே கான்ஃபிக் பண்ணுறது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னுடைய டொமைன் நேம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் நம்ம டொமைன் நேம் வந்து டெக் ஃபார் ஆல் 247, அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு என்ட்ரி ஏ ரெக்கார்டு என்ட்ரி போட்டுருவோம். ஏ ரெக்கார்டு என்ட்ரி ஜெங்கின்ஸ் போட போகிறோம், ஜெங்கின் சர்வர் வந்துட்டு பாயிண்ட் டூ அட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரி பாயிண்ட் டூ நம்ம ஐபி இப்போ எடுத்து வந்தோம் இல்லையா பப்ளிக் ஐபி அதை போட்டுடுறோம் சரியா. இது குறைச்சி வச்சுக்கோ டிடிஎன் கனெக்ஷன் எவ்வளோ வீட்டில் கனெக்ட் ஆகும்னு சொல்லி ஓகேவா. ஏரக்காடு ஜெங்கின்ஸ் கோஸ்ட்டு ஜெங்கின் சப்டோமைசி இது இப்போ சப்டோமைன் போட்டுக்கிறோம், பாயிண்ட்ஸ் டூ இதை போட்டுக்கோம் சரியா. இப்போ வந்துட்டு நம்ம டொமை நம்ம எந்த டொமைன் நேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறீங்களோ மல்டிபிள் டொமைன் நேம் இருந்தால் அந்த டொமைன் நேம் பர்டிகுலராக சூஸ் பண்ணி இந்த என்ட்ரியை வந்துட்டு மேனேஜ் டிஎன்எஸில் ஏரக்காடே வந்து நம்ம என்ட்ரி போடணும் சரிங்களா. ஏரக்காடாகவே நம்ம என்ட்ரி போட்டுட்டோம் சரியா. ஓகே இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ நமக்கு வந்துட்டு வித் ஐபியில் வந்து நமக்கு இது வந்து வரணும் ஓகே. வந்துருச்சு கரெக்டாக, சரி ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், நமக்கு வந்துட்டு நார்மல் இதெல்லாம் வந்துருச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுது, இங்கே தான் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லுது. நான் வந்துட்டு இதை காப்பி பண்ணி நம்முடைய சர்வரில் கேட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை நான் பேஸ்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த கீ கிடைக்கும். ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து போடணும், ஆல்ரெடி நம்ம ஜெங்கின் சர்வரில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு இதில். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை போட்டுவிட்டு கண்டினியூ கொடுக்க போகிறோம் சரி. வாட் எவர் ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து நின்றுச்சு ஓகே. நம்ம இந்த இதுக்கு பதிலாக தான் ஒரு நமக்கு சப்டொமைன் வரணும்னு பற்றி சொல்கிறோம் சரியா. இன்ஸ்டாலேஷன் இது கொடுத்துட்டு ஓகே, நமக்கு இதுக்கு பதிலாக நம்மளோட டொமைன் நேம் வரணும் சரியா. 8080 இதுக்கு பதிலாக நம்ம ஜெங்கிஸ் தட் இதுதான் நம்மளோட ஒர்க்கு சரியா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளுடைய டாஸ்க்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு சாட்பாட் என்ஜினிக்ஸும் சாட்பாட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நார்மலாக இது வரை தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், என்ஜினிக்ஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ஜினிக்ஸ் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ப்ராக்ஸி வேணும் சரிங்களா. ப்ராக்ஸி ப்ளஸ் லெட்சன் ஸ்கிரிப்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம என்ஜினிக்ஸ் வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே இப்போ நான் வந்துட்டு சர்வரில் வந்துட்டு அதோடைய ரெபாசிட்டி வந்து ஆட் பண்ணுறேன், சாட்பாட்டுக்கு என்ட்ரி கேட்குது, என்ட்ரி கொடுத்துட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினிக்ஸ் ப்ளஸ் இது இது ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஓகே. ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி டொமைன் நேம் வந்துட்டு கோரடியில் வந்து டொமைன் நேம் வந்து போட்டுட்டோம் ஓகே. அது தென் ஒரே ஒரு என்ட்ரி தாங்க, இந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சப்பறம் நமக்கு வந்து இந்த இந்த ஃபைல்லாம் கிரியேட் ஆகிடும். சைட்ஸ் அவைலபிளில் போயிட்டு பிஓஸ்ட் என்ட்ரி போடுறதுல டிஃபால்ட்டாக இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், டிஃபால்ட் வந்து நம்ம வேணால் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோம் சரியா. நாளைக்கு எதாவது ரெஃபரன்ஸ் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது ஒரு பேக்கப் எடுத்துகிட்டு டிஃபால்ட் என்ட்ரி வந்து நியூவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த என்ட்ரி வந்து போட போகிறோம் சரிங்களா. ஓகே இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அந்த ப்ராக்ஸி எனக்கு வந்துட்டு இன்ஜினிக்ஸில் வந்துட்டு எனக்கு வர இந்த டொமைன் வந்துட்டு இது இதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம், 8080 போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் சரியா. இதில் வந்து இதில் டொமைன் நேம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, உங்களோட உங்களுடைய டொமைன் நேம் வேறையாக இருக்கிறப்ப சர்வர் நேமில் வந்துட்டு உங்களுடைய டொமைன் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதை தான் எல்லாமே சேர்ந்தா சரியா. நான் வந்துட்டு இதை ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டேன் ஓகேவா. ஓகே இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விஏ சிடி போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இடிசி என்ஜினிக்ஸில் போயிட்டு கான்ஃபிகா கான்ஃபிகா இதில் போயிட்டு எல்லாம் செட் ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே தான் இருந்ததா சைட்ஸ் அவைலபிள் சாரி நம்ம தப்பாக வந்துட்டோம். ஒரு ஃபோல்டர் வெளியில் வந்துட்டு இப்போ வந்துட்டு சைட்ஸ் சைட்ஸ் அவைலபிள்
அதில் போயிட்டு என்ட்ரி போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக அது எனேபிள்க்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் போயிடும் உள்ள. இதில் எல்எஸ் போட்டு பார்த்து டிஃபால்ட் ஒன்று இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீனே பண்ணிடுறோம். மூவ் கொடுத்து டிஃபால்ட் வந்துட்டு டிஃபால்ட் டாட் பேக் அப்படின்னு சொல்லி எப்பவுமே ஒரு கான்ஃபிகேஷன் ஃபைல்லாம் கை வைக்கிறீங்க அப்படின்னா இது நம்ம வந்து நியூ இதுதான் நம்ம எடிட் பண்ண ஃபைலை கை வைப்பீங்க ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு. சரியா? இப்போ நம்ம ரீனே பண்ணுறோம். நீங்கள் காப்பி பண்ணுறதுக்கு வந்து சிபி கொடுத்துட்டு ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம எல்எஸ் போட்டால் எரு மூவ் பண்ணிட்டோம், அந்த நேம் இன்னும் நேமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நியூவாக டிஃபால்ட்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறோம். சரியா? கிரியேட் பண்ணி இன்செர்ட் கமாண்ட் கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணுறோம். இதை நம்ம காப்பி பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம். சரியா? இதில் நான் மாற்றிருக்கிறது என்னுடைய சப்டோமைன் நம்பர் போட்டோம்ல கோட் அடியில் அதை மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். சரியா? இது அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எதுவும் நீங்கள் மாற்றிக்கணும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணிட்டு வெளில வந்துடுறோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்முடைய அடுத்த ஒர்க் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் சொல்ல வந்துட்டோம். இப்போ எந்த விதமான விஹோஸ்ட் என்ட்ரி என்ஜினிக்ஸோட கான்ஃபிகில் இதெல்லாம் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா என்ஜினிக்ஸோட கான்ஃபிகரேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்ஜினிக்ஸில் வந்து செட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ் -T இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னா சிண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷனில் கை வைக்கும் போது இப்படி செக் பண்ணாமல் வந்து ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள எரர் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடும். அப்போ சிண்டெக்ஸ் வந்துட்டு எரர் நீங்கள் செக் பண்ணுறது கம்பல்சரி. ப்ராட் என்வரன்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சிண்டெக்ஸ் செக் பண்ணணும். சரிங்களா? மறந்துடாதீங்க. அப்படி தப்பாக ஒரு கான்ஃபிக் உள்ள ஏதோ ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்க, தப்பாக என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சர்வீஸ் ஸ்டாப் ஆகும், உடனே உங்களுக்கு வந்து இஷ்யூ ஆகும். அப்படி இல்லாமல் இஷ்யூ இல்லாமல் நீங்கள் மாற்றி போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிண்டெக்ஸ் செக் பண்ணி சிண்டெக்ஸ் கரெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ஜினிக்ஸ் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டொமைன் இதான் லாஸ்ட் ஃபைனல் கமாண்ட். இந்த சாட் பாட்டில் வச்சு யூஸ் பண்ணி ஃப்ரீ எஸ்எஸ்எல் இது வந்து 3 மந்த்து ஃப்ரீ எஸ்எஸ்எல். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். நார்மலாக ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டுக்கு வேறு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் நார்மல் டெவ் டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஜங்கின் சர்வருக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கமாண்ட் மூலியமாக தான் ரெண்டு பண்ண போகிறோம். ஒன்று வந்துட்டு இந்த டொமைனை வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் செல் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் HTTPS அந்த ப்ராக்ஸி வர்றதுனால HTTPSக்கு போகிறது வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறது இதே கேட்கும். சரிங்களா? இந்த ஒரே சிங்கிள் கமாண்டில் இதுதான் ஃபைனல் கமாண்ட். நம்ம இதை ஓப்பன் பண்ணி நான் போடுறேன். சரியா? இது நம்ம சர்வர்னால ஜெங்கின்ஸ் போட்டுருக்குறோம், வேறு உங்களுடையது கஸ்டமர் நீங்கள் போட்டுக்கணும். சரியா? சாட்பாட் -F என்ஜினிக்ஸ் -T எந்த டொமைனேமோ அந்த டொமைனேம் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு டைம்னால கொஞ்சம் நேரம் ஆகும். எந்த டொமைனேமுக்கு வந்து இதெல்லாம் போகணும்னு கேட்குது, அதை ரெனியூவல் கமாண்ட் கேட்கும். 247@gmail.com என்ன டொமைனேமுக்கு, இதுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு வரும், அதுக்கப்புறம் ரெனியூவல் பண்ணுறது உங்களுக்கு அலர்ட் வரும். சரியா? இந்த 3 மந்த்க்கு அப்புறம் அந்த மெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரி அடிக்கிறேன். அக்ரியான்னு கேட்குது, அவங்களுடைய இது ஃப்ரீ சோர்ஸ் அப்படின்னு அந்த ஃபெடரல் இதில் லைசன்ஸ் கிஃப்ட்னு கேட்குறாங்க. நான் ஏ கொடுத்துட்டு என்ட்ரி அடித்தேன். தென் திரும்ப ஒரு அக்செப்ட் கேட்குறேன், எஸ் கொடுத்துறேன். ஓகே, நமக்கு வந்து எரர் ஆயிருக்கு techforall.com. ஓகே, தப்பா போட்டோம். ஆக்சுவலா நம்ம .com கிடையாது, நம்மளோட டொமைன் நேமு XYZ. சரியா? நம்ம வந்துட்டு இங்க வந்து .com-னே கொடுத்துட்டோம். இது வந்து நம்ம டொமைன் நேம் வந்துட்டு ரேட் கம்மியா 130 ரூபீஸ் வாங்கியிருக்கிறோம். அதனால என்ன சொல்றது, XYZ, அதனாலதான் அதை ரெஃபர் பண்ணி பாக்குது, அதனால ஒரு எரர் அடிச்சிருச்சு. நான் XYZ சொல்லி நம்மளுடைய ப்ராப்பரான டொமைன் வச்சு திருப்பி நான் என்ட்ரி போடுறேன். இந்த டைம் வந்து இதெல்லாம் கேட்காது, மெயில் ஐடி ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் கேட்காது. இப்போ டைரெக்டாக வெரிஃபிகேஷனுக்குள்ள போகுது. நீங்கள் அந்த கோரடியில் போட்ட வெரிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகி இங்கே லோக்கலில் வந்து காப்பி ஆகிடும். அதுவே எல்லாமே மூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் HTTPS ரீடைரக்ஷன். தெரியுதா உங்களுக்கு HTTPS ரீடைரக்ஷன் கேட்குது. இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணால் செகண்டை சூஸ் பண்ணணும். ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட். தெரியுதா? மேக் ஆல் ரிக்வஸ்ட் HTTPS ரிக்வஸ்ட் ரீடைரக்ட் ஆகணும்னு சொல்லி. அதனால தான் நம்மளால 84 43 வரணும். நான் 2 கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம அந்த இஷ்யூ வந்ததுனால நம்ம பார்த்துட்டோம், டொமைன் நேம் தப்பாக கொடுத்துருக்குறோம், அதனால XYZ தான் நம்ம டொமைன் நேம். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், பப்ளிக் ஐபி நம்மளுடைய 8080 பதிலாக நான் போயிட்டு டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா Jenkins.TechForAll247.XYZ என்ட்ரடிஷன். ஜஸ்ட் நம்ம டொமைன் நேம் தான் என்ட்ரடிக்கிறேன்.
நமக்கு வந்துட்டு வித்து ஹெச்டிடிபிஎஸோட சர்டிஃபிகேஷன் ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர்டோட நமக்கு வந்து நம்மளுடைய சர்வர் வந்து லாகின் ஆயிடுச்சு. சூப்பரா. ஓகே, நான் இது அந்த செட்டப் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு தெரியல, ஒரு ஜெங்கின் சர்வருக்கு வந்துட்டு டொமைன் நேம் கான்ஃபிக் பண்ணியிருக்கிறோம், கோடடி மூலிமா கோடடியில் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் நேம் கான்ஃபிக் பண்ணிக்கிறோம், தென் ஹெச்டிடிபி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணிக்கிறோம் த்ரோ என்ஜினிக்ஸ் மூலிமா ப்ராக்ஸி, ரிவர்ஸ் ப்ராக்ஸி யூஸ் பண்ணி 8080 வரதெல்லாம் 443 கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி வந்து பப்ளிக் ஐபி ப்ளஸ் 8080 கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், நம்ம டொமைன் நேம் மட்டும் கொடுத்து என்ட்ரு அடித்தா போதும், நமக்கு வந்து என்ஜினிக்ஸ் வந்து ஒர்க் ஆரம்பிச்சு வித் எஸ்எஸ்எலோட 3 மந்த்துக்கு வர ரெனியூவல் வந்து நீங்கள் வந்து உள்ள கிரானில் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். நம்ம இன்னொரு ஜெங்கின்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம், அதர் தேன் மற்ற க்ளவுட் அண்ட் லினக்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, பாய்.